ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செக்ஷனல் சிலிண்டரோட ஐசோமெட்ரிக் வியூ எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டயமீட்டர் 50 mm, ஹைட் 60 mm இருக்கிற ஒரு சிலிண்டர், ரெஸ்டிங் ஆன் இட் எண்ட் ஆன் ஹெச்பி, அதோட ஒரு எண்டு பேஸோ இல்லை டாப்போ, ஏதோ ஒரு எண்டு வந்து ஹெச்பியில் ரெஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இட் இஸ் கட் பை அ பிளேன் பர்பெண்டிகுலர் டு விபி அண்ட் 45 degrees இன்க்ளைன் டு ஹெச்பி, பாசிங் த்ரூ தி பாயிண்ட் 15 mm ஃப்ரம் த டாப். அது இதை வந்து ஒரு பிளேன் வச்சு கட் பண்ணுறாங்க. அந்த கட்டிங் பிளேன் எப்படி இருக்குது அப்படின்னா, ஹெச்பிக்கு 45 degrees இன்க்ளைண்ட் ஆயிருக்கு. ஆக்சிஸை எங்கே மீட் பண்ணுது அப்படின்னா, டாப்லேருந்து 15 mm தள்ளி மீட் பண்ணுது. ஸோ நான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ப்ராப்ளமுக்கு சிம்பிள் ப்ரொஜெக்ஷன் எப்படி ட்ரா பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். நம்ம இந்த வீடியோவில் ஐசோமெட்ரிக் வியூ எப்படி ட்ரா பண்ணுவோம் அப்படிங்கிறத மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இஃப் யூ வாண்ட் டு நோ ஹவு டு ட்ரா சிம்பிள் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் தி சாலிட், ஹவு டு ட்ரா த செக்ஷனல் பிளேன், ஹவு டு ட்ரா த கட்டிங் பாயிண்ட்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம பிளேலிஸ்டில் இருக்க செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் வீடியோஸு, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் வீடியோஸ் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் இந்த பர்டிகுலர் செக்ஷனல் சிலிண்டருக்கு எப்படி ஐசோமெட்ரிக் வியூவாக கன்வெர்ட் பண்ணுறாங்க, ஐசோமெட்ரிக் வியூ எப்படி ட்ரா பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஐசோமெட்ரிக் வியூ ட்ரா பண்ணுறதுக்கு இனிஷியலாக என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு ஹரிசாண்டல் லைன், அதில் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு ரைட் சைடில் 30 degrees லைன், லெஃப்ட் சைடில் 30 degrees லைன் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் சைடில் இருந்து ஒரு 30 degrees லைனு அண்ட் லெஃப்ட் சைடில் என்ன அப்படின்னா ஒரு 30 degrees லைன் ட்ரா பண்ணியாச்சு. ட்ரா பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த சிலிண்டரை ஃபஸ்ட்டு கட்டிங் பண்ணியிருக்காங்க, பட் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் சிலிண்டராக இருக்கும்ல, அந்த கம்ப்ளீட் சிலிண்டரை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஐசோமெட்ரிக் வியூவாக ட்ரா பண்ணிக்கலாம். பொதுவாக ப்ரிசம் அண்ட் பிரமிடு இல்லை கோனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேஸை ட்ரா பண்ணிவிட்டு கட்டிங் பாயிண்ட்ஸை ட்ரா பண்ணிவிட்டு தென் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் வெறுமனை கட்டிங் பாயிண்ட் போடுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும், தென் இம்ப்ராப்பர் ஷேப்பாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம கம்ப்ளீட் சிலிண்டர் ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதில் கட்டிங் பாயிண்ட் வைக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ சிலிண்டர் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் சிலிண்டரை ஐசோமெட்ரிக் வியூவில் ட்ரா பண்ணி முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கட்டிங் பாயிண்ட் கனெக்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் போர்ஷன்ஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா திக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஐசோமெட்ரிக் வியூவில் ரைட் சைடில் 30 degrees, லெஃப்ட் சைடில் 30 degrees நான் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் சிலிண்டரோட பேஸ் என்ன அப்படின்னா சர்க்கிள். இந்த சர்க்கிளை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐசோமெட்ரிக் வியூவில் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சர்க்கிளை டைரெக்டாக ட்ரா பண்ண முடியாது. வி நோ தட் சர்க்கிளை வந்து ஒரு ஸ்கொயர் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா கவர் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ சர்க்கிளை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் வச்சு கவர் பண்ணுறேன். இதே வந்து ஒரு பென்டகனோ இல்லை ஒரு ஹெக்சகனோ இருந்தது அப்படின்னா, அந்த பென்டகனோ ஹெக்சகனோ கவர் பண்ணுற ஷேப் வந்து என்ன அப்படின்னா ரெக்டாங்கிள். பட் சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் சர்க்கிளை கவர் பண்ணுற அந்த ஒரு பாலிகன் பேர் என்ன அப்படின்னா ஸ்கொயர். ஏன்னா இதோட டயமீட்டர் 50 mm அப்படின்னா 50 mm சைடு இருக்க ஒரு ஸ்கொயரை வச்சு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சர்க்கிளை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணதுக்கப்புறம் இந்த 50 mm சைடு உள்ள ஸ்கொயரை நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே ட்ரா பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இந்த ஸ்கொயரோட சைடு என்ன அப்படின்னா 50 mm. ஓகேங்களா? நீங்கள் வேணால் மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம் சைடு என்ன அப்படின்னா 50 mm. 50 mm இருக்கா? ஏன்னா ஒரு சர்க்கிளை ஸ்கொயர் வச்சு கவர் பண்ணோம் அப்படின்னா அதோட டயமீட்டரும் அந்த ஸ்கொயரோட சைடும் ஈக்குவலாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 30 degrees லைன் ட்ரா பண்ணியிருக்கேன்ல, அதில் ரெண்டு லைன்லையும் 50 mm நான் மெஷர் பண்ண ஆர்க்கை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரா பண்ணுறேன். அதே மாதிரி அந்த ஆர்க்லேருந்து 50 mm எடுத்து இங்கே, அதே மாதிரி இந்த ஆர்க்லேருந்து 50 mm எடுத்து இங்கே ட்ரா பண்ணி முடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அந்த கீழே ட்ரா பண்ண அந்த ஸ்கொயரோட ஐசோமெட்ரிக் வியூ கிடச்சிடும். இந்த 4 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த ஸ்கொயரோட ஐசோமெட்ரிக் வியூ. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண, சர்க்கிள் இருந்து பேஸு, அந்த சர்க்கிளை வந்து ஒரு ஸ்கொயரை வச்சு கவர் பண்ணிக்கிட்டேன். கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொயரை ஐசோமெட்ரிக்காக மாற்றிக்கிட்டேன், அதாவது 30 degrees லைன் மேலே சீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உள்ள சர்க்கிளை என்ன பண்ணணும் அப்படின்னா தூக்கி இது உள்ளே சீட் பண்ணணும். ஸ்கொயரை ட்ரா பண்ணதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயரோட சைடு வந்து 50 mm. ஸோ இந்த 30 degrees லைனில் ஒரு 50 mm, இந்த 30 degrees லைனில் ஒரு 50 mm, சரிங்களா? உங்களுக்கு ரெண்டு எட்ஜு கிடச்சிரும். அப்புறம் இங்கேருந்து 50 mm எடுத்த ஒரு ஆர்க்கு, அதாவது அதே சைடு இங்கேருந்து 50 mm எடுத்து ஒரு ஆர்க்கு, உங்களுக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா இந்த கம்ப்ளீட் ஸ்கொயர் கிடச்சிரும். கிடச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்க, இந்த ஸ்கொயருக்குள்ளே இந்த சர்க்கிளை கொண்டு வர்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, அதாவது மிட் பாயிண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இந்த ஸ்கொயரோட 4 சைட்லேயும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணணும். இப்போ ஒவ்வொரு சைடு என்ன இருக்கும் அப்படின்னா 50 mm இருக்கும். ஸோ 25 mm அப்படிங்கிறது அதோட மிட் பாயிண்ட்டு, இந்த சைடோட மிட் பாயிண்ட்டு 50 பாதி என்ன அப்படின்னா 25 mm. சிமிலர்லி இதுவும் 50, இதில் ஆஃப் என்ன அப்படின்னா 25 mm, இதில் 50, இதோட ஆஃப் என்ன அப்படின்னா 25 mm. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 4
சைடுக்கும் நாலு மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா, இந்த சர்க்கிள் நீங்கள் வச்சு ஸ்கொயர் வச்சு கவர் பண்ணீங்க அப்படின்னா, ஸ்கொயரோட இந்த பாயிண்ட் கரெக்டாக இந்த ஸ்கொயரோட எட்ஜில் உள்ள இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா சர்க்கிளில் காண்டாக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்த சைடோட மிட் பாயிண்ட் வந்து சர்க்கிளில் காண்டாக இருக்கும், இந்த சைடோட மிட் பாயிண்ட்டும் சர்க்கிளில் காண்டாக்டு, இந்த சைடோட மிட் பாயிண்ட்டும் சர்க்கிளில் காண்டாக்ட். இது என்ன அப்படின்னா ஏசிஇஜி அப்படிங்கிற பாயிண்ட். ஸோ நான் அதை இங்கே மார்க் பண்ணிக்கிறேன், ஏசிஇ, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஜி. இந்த நாலு பாயிண்ட்டும் எங்கே இருக்குது அப்படின்னா, சர்க்கிளோட இந்த ஏசிஇஜி அப்படிங்கிற நாலு பாயிண்ட்டும் ஸ்கொயரோட சைடில் இருக்கிற மிட் பாயிண்ட்டில் இருக்குது. ஸோ நாங்கள் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு, பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு சைடோட நாலு மிட் பாயிண்ட்டும் நாலு மிட் பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிக்கிட்டு ஏசிஇஜி அப்படிங்கிற நாலு பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டேன். மீதி சர்க்கிளுக்கு இருக்கிறது பிடிஎஃப்ஹச் அப்படிங்கிற மீதி நாலு பாயிண்ட். மொத்தம் ஏலேருந்து ஹச் வரைக்கும் எட்டு பாயிண்ட் மார்க் பண்ணியிருப்போம். இஃப் யூ நோ ஹவு டு ட்ரா த சர்க்கிள் அண்ட் டிவைட் இன்டு எயிட்னா யூ நோ தட் நேமிங் வைக்கிறது எல்லாமே. ஏலேருந்து ஹச் வரைக்கும் நேம் இருக்குது, அதில் ஏசிஇஜி அப்படிங்கிற நாலு பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மிட் பாயிண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி நான் வந்து ட்ரா பண்ண போகிறேன். அது எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு கீழே ஒரு கார்னர் இருக்கா, அந்த கார்னரை டாப்பில் இருக்க இந்த ரெண்டு மிட் பாயிண்ட்டோட கனெக்ட் பண்ணணும். ஒன்று தென் ரெண்டு கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் டாப்பில் இருக்க கார்னரை என்ன பண்ணணும் அப்படின்னா, பாட்டமில் இருக்கிற ரெண்டு மிட் பாயிண்ட்டோட கனெக்ட் பண்ணணும். ஒன்று, இது எல்லாமே ரொம்ப தின் லைனாக ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் விசிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் திக்காக ட்ரா பண்ணுறேன், பட் யூ ஷுட் ட்ரா வெரி தின், அது கண்ணுக்கே தெரியக்கூடாது. தென் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த ரெண்டு கார்னர் அந்த ஸ்கொயரோட இந்த ரெண்டு ஆப்போசிட் கார்னரையும் கனெக்ட் பண்ணுங்கள். டாப் அண்ட் பாட்டம் ஆப் கார்னர்ஸையும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கனெக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட்டு ஸ்கொயரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், நாலு மிட் பாயிண்ட் வச்சோம், மேலே இருக்க ரெண்டு மிட் பாயிண்ட் கூட கீழே உள்ள கார்னரை கனெக்ட் பண்ணோம், கீழே உள்ள ரெண்டு மிட் பாயிண்ட்டோட மேலே உள்ள கார்னரை கனெக்ட் பண்ணோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், கீழே உள்ள பாயிண்ட் கார்னரை சென்டராக வச்சுட்டு மேலே உள்ள மிட் பாயிண்ட்டை ரேடியஸாக வச்சுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த அடுத்த பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆர்க் அடிங்க. அதே மாதிரி மேலே இருக்க கார்னரை சென்டராக வச்சுட்டு கீழே இருக்க ரெண்டு மிட் பாயிண்ட்டையும் ரேடியஸாக வச்சுட்டு ஆர்க் அடிங்க. இப்போ இந்த சர்க்கிளோட டாப் ஆஃப் அண்ட் பாட்டம் ஆஃப்ல ரெண்டு செக்மெண்ட் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்போ இந்த பார்த்தீங்க அப்படின்னா நாலு பாயிண்ட் தெரியும், ஒன்று இங்கே ரெண்டு டாப்பு பாட்டம் அதை வச்சு முடிச்சிட்டோம். அதே மாதிரி இங்கே ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இருக்கும், இங்கே ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த இன்டர்செக்ஷன் லெஃப்ட் சைடில் உள்ள இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை வச்சுட்டு டி அந்த கீழே உள்ள மிட் பாயிண்ட்டை வந்து ரேடியஸாக வச்சுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுங்க. அதே மாதிரி ரைட் சைடில் இருக்கிற இந்த மிட் பாயிண்ட்டை வச்சுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ரைட் சைடில் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆர்க் ட்ரா பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். அதாவது டாப்பில் உள்ள பாயிண்ட்டை வச்சுட்டு பாட்டம் ரெண்டு மிட் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணணும், பாட்டமில் உள்ள பாயிண்ட்டை சென்டராக வச்சுட்டு மேலே உள்ள ரெண்டு மிட் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணணும், ரைட் இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை சென்டராக வச்சுட்டு ரைட்டில் இருக்க ரெண்டு சென்டர், லெஃப்ட் இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை சென்டராக வச்சுட்டு லெஃப்டில் இருக்க ரெண்டு மிட் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ என்னாச்சு அப்படின்னா, பேஸ் சிலிண்டரோட பேஸில் இருக்க சர்க்கிளை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ட்ரா பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் டாப்பில் உள்ள சர்க்கிளை ட்ராப் ஆகணும். டாப் எவ்வளோ ஒய் ஹைட்டில் இருக்குது அப்படின்னா 60 mm ஹைட்டில் இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களோட மினி டிராஃப்டரோட எல் ஸ்கேலாக இருக்கட்டும் இல்லை செட் ஸ்கொயர் ஆகட்டும் அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸ்கொயரோட நாலு கார்னர்லேருந்தும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வேர்டிக்கல் லைன் வரைங்க. ஸ்கொயரோட நாலு கார்னர்லேருந்தும் வேர்டிக்கல் லைன் வரைங்க. வரைஞ்சாச்சு. இப்போ இதோட ஹைட் என்ன இருக்கணும் அப்படின்னா 60 mm இருக்கணும். ஒவ்வொரு கார்னர்ல இருந்தும் ஹைட் எவ்வளோ இடத்துல இருக்கணும் அப்படின்னா 60 mm. இங்கே ஒரு ஹைட் இருக்கும், தென் இந்த கார்னர்ல இருந்து ஒரு 60 mm, தென் பாட்டம்ல உள்ள கார்னர்ல இருந்து ஒரு 60 mm, தென் ரைட் சைடில் இருக்க கார்னர்ல இருந்து ஒரு 60 mm. ஸோ எல்லா கார்னர்ல இருந்தும் வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுங்க. ட்ரா பண்ணிட்டு அந்த வெர்டிக்கல் லைனோட ஹைட் என்ன இருக்கணும் அப்படின்னா 60 mm இருக்கணும். ஏன்னா சிலிண்டரோட ஹைட் வந்து 60 mm தான். தென் ரிமைனிங் போர்ஷன்ஸ் தேவையில்லாத போர்ஷன்ஸ் என்ன பண்ணிருங்க அப்படின்னா எரேஸ் பண்ணிருங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டாப்பில் நம்ம வச்ச 60 mm ஹைட்டில் வச்ச இந்த நாலு பாயிண்ட்டையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு தின் லைனை வச்சு கனெக்ட் பண்ணலாம்.
நான் தின் லைன் வரையாமல் கொஞ்சம் திக்காக ட்ரா பண்ணுறேன், ஏன்னா வீடியோவில் வந்து பென்சில் விசிபிளாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப தின்னாக உங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி வரைஞ்சாலே போதும். இது எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் தான், ஓகேவா? தென் ஆப்போசிட் கார்னர்ஸை வந்து கனெக்ட் பண்ணியே வச்சுக்கோங்க. இப்போது இந்த மிட் பாயிண்ட்டை, இப்போ கீழே உள்ள ஸ்கொயரில் எப்படி நீங்கள் வந்து நாலு மிட் பாயிண்ட் வச்சு இந்த எலிப்ஸுக்காக கன்வெர்ட் பண்ணீங்களோ, அதே மாதிரி டாப்லேயும் அந்த மிட் பாயிண்ட் வைக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஜஸ்ட்டு கீழே ஆல்ரெடி மிட் பாயிண்ட் வச்சுட்டதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதையே ரெஃபரன்ஸாக வச்சுட்டு டாப்லேயும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மிட் பாயிண்ட் வைக்கிறேன். இல்லை எனக்கு இந்த மாதிரி வைக்க தெரில அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வச்ச மாதிரி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அந்த சைடு ஒவ்வொரு சைடும் 50 mm ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அந்த 50 mm 25 mm 25 mm எடுத்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்கள் மிட் பாயிண்ட் வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா, கீழே ஆல்ரெடி வச்ச மிட் பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக வெர்டிக்கலாக வச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக மேலேயும் சீட் ஆகிடும், சரிங்களா? நாலு பாயிண்ட். அது என்ன அப்படின்னா, ஏசிஇஜி. சிலர் வந்து பாட்டம் சர்ஃபேஸ்க்கு ஏபிசிடுன்னு, டாப் சர்ஃபேஸ்க்கு பிக்யூஆர்எஸ்னு வச்சு பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறது தான் பண்ணலாம். டாப் சர்ஃபேஸ்க்கு நேமே வைக்காமல் அந்த ஏபிசிடியை ரிப்பீட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா பேஸும் சர்க்கிள் தான், டாப்பும் சர்க்கிள் தான் அப்படிங்கிறதுனால ஏபிசிடியை ரிப்பீட் பண்ணிக்கிட்டேன். ஐசோமெட்ரிக் வியூவர் பொறுத்த வரைக்கும் நேமிங் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஐசோமெட்ரிக் அந்த வியூ தான் வந்து என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாலு பாயிண்ட் வச்சாச்சு. ஆல்ரெடி நம்ம எப்படி அந்த சர்க்கிளில் கீழே உள்ள சர்க்கிளை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணமோ அதே மெத்தட் தான். டாப்பில் உள்ள மிட் பாயிண்ட்ஸை பாட்டம் கார்னரோட கனெக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி டாப் கார்னரை வந்து பாட்டமில் உள்ள மிட் பாயிண்டோட கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு எத்தனை பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னா, நாலு பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இதை வச்சு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, அந்த எலிப்ஸை வந்து ட்ரா பண்ணி முடிச்சுக்கணும். சர்க்கிளில் மாற்றிங்கன்னா ஐசோமெட்டிக்கில் பார்க்கறதுக்கு எலிப்ஸ் மாதிரி இருக்கும். அதை மீன் பண்ணேன். ஸோ லெஃப்ட் சைட் பாயிண்ட்லேருந்து லெஃப்ட் சைடில் ஆர்க் அடிக்கணும். தென் சிமிலர்லி ரைட் சைட் பாயிண்ட்லேருந்து ரைட் சைடுக்கு ஆர்க். ஸோ டாப்பும் பாட்டம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எல்லா பாயிண்ட்டையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். எட்டு பாயிண்ட், இதே மாதிரி இங்கே எட்டு பாயிண்ட் கிடச்சிருக்கும். இது ஏ அப்படின்னா, இது பி, சி, இது டி, இது இ, இது வந்து எஃப், இது ஜி, இது ஹைச். அதே மாதிரி ஏன்னா இது பி, இது சி, இது டி, இ, எஃப், இது ஜி. இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ரொம்ப தின் லைனை வச்சு கீழே உள்ள டி மேலே உள்ள டி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கனெக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சி, எஃப், அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கம்ப்ளீட் சிலிண்டர் முதல்ல இனிஷியலாக கிடச்சிடும். இப்போ நான் என்ன பண்ணி முடிச்சிருக்கேன் அப்படின்னா, எல்லாமே தின் லைனை தான் ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஒன்ஸ் எதை திக் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் பாட்டம் சர்ஃபேஸில் உள்ள சர்க்கிளையும் 60 mm ஹைட் எடுத்து டாப்பில் உள்ள சர்க்கிளையும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஐசோமெட்ரிக்கில் ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணும் அப்படின்னா, ப்ராப்பராக கட்டிங் பாயிண்ட்டை மார்க் பண்ணணும். கட்டிங் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு எதை திக் பண்ணணுமோ அதை திக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபைனல் ஷேப் கிடச்சிடும், ஓகேங்களா? ஸோ நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ ஒவ்வொரு கட்டிங் பாயிண்ட்டும் எங்கே எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் என்ன அப்படின்னா, எனக்கு கட்டிங் பாயிண்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7, மொத்தம் 7 கட்டிங் பாயிண்ட் இருக்குது. இதில் 1, 2, 7, 3, 6, இந்த மூணு எங்கே இருக்குது அப்படின்னா ஜெனரேட்டரில் இருக்குது, சைடு சர்ஃபேஸில் இருக்குது. 4ம் 5ம் எங்கே இருக்குது அப்படின்னா டாப் சர்ஃபேஸில் இருக்குது. ஸோ 4 and 5ங்கிறது டாப் சர்ஃபேஸில் இருக்குது. 1, 2, 3, 6, 7 அப்படிங்கிற அந்த 5 பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா சைடு சர்ஃபேஸ் ஜென்ரேட்டர் மேலே இருக்குது. ஸோ 1, 2, 3, 6, 7 இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா சைட் சர்ஃபேஸ் மேலே இருக்குது. 1 எதில் இருக்குது அப்படின்னா ஏல இருக்குது, 1 7 இருக்குது. 2 எங்கே இருக்குது அப்படின்னா பியில் இருக்குது, 7 H இருக்குது. அதாவது நீங்கள் அந்த 2, 7 வந்து எந்த எஜ்ஜு மேலே இருக்குது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வருது அப்படின்னா பாருங்கள், 2க்கும் ப்ராக்கெட் இருக்காது, பிக்கும் ரெண்டும் விசிபிள் பாயிண்ட், ஹச்சும் 7ம் ஹிடன் பாயிண்ட். ஸோ 7 H இருக்குது, 2 B இருக்குது, 2 B 7 H. அதே மாதிரி 3 வந்து சியில் இருக்குது, 6 வந்து ஜியில் இருக்குது.
சிக்ஸ் வந்து ஜியில் இருக்குது. ஓகேங்களா, முதல்ல இந்த அஞ்சு பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் ஃபோரும் ஃபைவும், ஃபோரும் ஃபைவும் எங்கே இருக்குது அப்படின்னா டாப் சர்ஃபேஸில் இருக்குது. டாப் சர்ஃபேஸ்லேயோ பாட்டம் சர்ஃபேஸ்லேயோ கட்டிங் பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை டாப் வியூவில் தான் பார்க்கணும். இப்போ ஃபோருங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா சிடி எஜில் இருக்குது, சிடி அந்த கர்வில் இருக்குது. ஃபைவ் எங்கே இருக்குது அப்படின்னா எஃப் ஜியில் இருக்குது, ஃபைவ் எங்கே இருக்குது அப்படின்னா எஃப் ஜியில் இருக்குது. ஓகே, இப்போ எந்தெந்த பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத இதை வந்து மைண்டில் வச்சுக்கணும், பட் நான் நீங்கள் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக எழுதியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டோட ஹைட்டையும் மெஷர் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆறு கடைசி மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏலேருந்து ஒன், அதாவது ஒன்றுங்கிறது எங்கே இருக்குது, ஏங்கிற பாயிண்ட்டில் இருக்குது, அதை நான் ஹைட்டை மெஷர் பண்ணிக்கிறேன். ஏலேருந்து ஒன் வரைக்கும், இங்கே ஏ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, ஏலேருந்து ஒன் ஆறு கிடச்சாச்சு, அதோட வெர்டிக்கல் லைன் மேலே. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா பாயிண்ட் ஒன். இதுல இருந்தா நீங்க டிக் பண்ண ஆரம்பிக்கணும் சரிங்களா. அப்புறம் டூவும் செவனும் பாருங்க, டூவும் செவனும் ஒரே பாயிண்ட் தான், அதோட ஹைட்டை நான் வந்து மெஷர் பண்ணிட்டேன். டூ எங்க இருக்கு அப்படின்னா பீல இருக்கு, சாரி, ஸோ பீல டூ அப்படிங்கிற பாயிண்ட்டு. செவன் எங்க இருக்கு அப்படின்னா ஹச் மேல இருக்கு, ஹைச் எங்க இருக்குன்னா ஜி ஹைச், இதுல வந்து செவன். ஸோ இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா செவன், இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா டூ. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரீயும் சிக்ஸும், த்ரீயும் சிக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ வந்து சி மேலே இருக்குது, சிக்ஸ் வந்து ஜி மேலே இருக்குது. ஸோ சியிலேருந்து த்ரீ, ஜியிலேருந்து சிக்ஸ். ஸோ சியிலேருந்து என்ன அப்படின்னா சிக்ஸ், சியிலேருந்து என்ன அப்படின்னா த்ரீ. ஸோ நான் இதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒன் டூ த்ரீ சிக்ஸ் செவன், மொத்தம் அஞ்சு பாயிண்ட்டை மார்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் சர்ஃபேஸில் என்ன இருக்குது அப்படின்னா ஃபோர் ஃபைவ் இருக்கு. டாப் சர்ஃபேஸில் ஃபோர் எங்கே இருக்குது அப்படின்னா சிடியில் இருக்குது. ஸோ இது அப்ராக்சிமேட் தான் பண்ண முடியும், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிடியில் டியிலேருந்து ஃபோர் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிக்கிறேன். இது வந்து கரெக்டான டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக அதில் மார்க் பண்ண முடியாது. ஸோ நான் அப்ராக்சிமேட்டாக உள்ள டிஸ்டன்ஸை வந்து அதில் மார்க் பண்ண போகிறேன், அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் கரெக்ட் டிஸ்டன்ஸை மார்க் பண்ண போனீங்க அப்படின்னா தப்பாயிரும், டைம் எடுக்கும் ரொம்ப. ஸோ டியிலேருந்து ஃபோர் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிட்டேன். டிசி, டிசியில் டியிலேருந்து ஃபோர் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ டாப் சர்ஃபேஸில் உள்ள சர்க்கிளில் டிசியில் ஃபோருங்கிற பாயிண்ட் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எஃப்ஜி, டாப் சர்ஃபேஸில் எஃப்ஜியில் எஃப்லேருந்து ஃபைவ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிட்டேன். எஃப்லேருந்து ஃபைவ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிட்டேன். எஃப்ஜியில் எஃப்லேருந்து ஃபைவ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை மார்க் பண்ணிட்டேன். ஃபைவ் புரிஞ்சுதா? ஒன் டூ த்ரீ சிக்ஸ் செவன் இந்த அஞ்சு பாயிண்ட்டும் ஜெனரேட்டர் மேலே இருக்கிறதுனால ஹைட்டை வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கிட்டோம். இதே ஃபோரும் ஃபைவும் டாப் சர்ஃபேஸில் இருக்கிறதுனால டாப் வியூவில் உள்ள சர்க்கிளில் அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் டிஸ்டன்ஸை அப்ராக்சிமேட்டாக, அது கவ்வாக இருக்கும், நம்ம மெஷர் பண்ணுறது லீனியர் டைமென்ஷன், லீனியர் டைமென்ஷன்னாலும் அப்ராக்சிமேட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அதை மார்க் பண்ணிட்டேன். ஸோ இதை எப்படி நான் கனெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா இனிமேல் நீங்கள் பாயிண்ட் மார்க் பண்ணதுக்கப்புறம் திக் பண்ண ஆரம்பிக்கணும். எப்படி திக் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கட்டிங் பாயிண்ட் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுங்க. இப்போ ஃபோரும் ஃபைவும் என்ன அப்படின்னா டாப் சர்ஃபேஸில் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபோரையும் ஃபைவையும் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதான் ஃபர்ஸ்ட் லைன் திக் பண்ண ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் மீதி எல்லாமே என்ன அப்படின்னா சைட் சர்ஃபேஸ் கர்வ். மீதி எல்லா பாயிண்ட்டை நான் எப்படி பண்ணணும் அப்படின்னா கர்வாக கனெக்ட் பண்ணணும். எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்க. டூ த்ரீ தென் ஃபோர் தென் ஒன், ஃபோர் டூ த்ரீ ஒன்னை கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன், இந்த மாதிரி என்ன பண்ண அப்படின்னா கட்டிங் பாயிண்ட்டை ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் சிலிண்டரோட ரிமைனிங் போர்ஷன் என்ன பண்ணுங்க அப்படின்னா திக் பண்ணுங்க. இதோட ஹைட்டு இந்த லைன், ரிமைனிங் போர்ஷன் என்ன பண்ணணும் திக் பண்ணணும். செவன் லைட்டாக தள்ளி போயிட்டு, பட் நீங்கள் ப்ராப்பராக போட்டுக்கோங்க சரிங்களா. செவன் கூட கனெக்ட் ஆகாத மாதிரி நான் ட்ரா பண்ணிட்டேன், நீங்கள் செவனில் கனெக்ட் ஆகிற மாதிரி கரெக்டாக ட்ரா பண்ணுங்க. தென் இந்த பாட்டமில் உள்ள ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் அது கொஞ்சம் திக்காக வரும், அதுக்கேற்றப்பல என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஃப்ரண்ட் போர்ஷனை மட்டும் நான் திக் பண்ணிக்கிறேன்.
திக் பண்ணியாச்சா. அதே மாதிரி டாப்பில் இந்த போர்ஷன், அதாவது உங்களுக்கு இந்த போர்ஷனும் வந்து கட் ஆகி போகலை, உங்களுக்கு மிச்சம் இருக்குது. அப்போ இந்த போர்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா திக் பண்ணணும். நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் பண்ணிடுவீங்க அப்படின்னா ஃப்ரீ ஹேண்டிலே பண்ணுங்கள், எனக்கு ஃப்ரீ ஹேண்டில் பண்ணுறது ஸ்மூத்தாகவே வரும். இல்லை காம்பஸ் வச்சு அந்த ஏரியாவை மட்டும் நான் எப்படி பாட்டம் சர்ஃபேஸை திக் பண்ணேன் அதே மாதிரி திக் பண்ணிக்கலாம். தென் இதுதான் வந்து அந்த கட்டிங் போர்ஷன். இதை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு 45 degree லைனை வச்சு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஹேட்ச் பண்ணிக்கணும். நான் எப்படி ஹேட்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். கொஞ்சம் நல்லாவே கேப் விட்டு ஹேட்ச் பண்ணுங்கள், ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஆனால் ஈக்குவல் ஸ்பேஸாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த ஹேச்சிங்கை மெயின்டைன் பண்ணுங்கள். அந்த கட் போர்ஷனுக்கு உள்ளே உள்ள அந்த பர்டிகுலர் ஏரியாவை மட்டும், செக்ஷனல் ஏரியாவை மட்டும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஹேச் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா திக்காகவே ஹேச் பண்ணுறேன். பட் நீங்கள் வந்து தின்னாக ஹேச் பண்ணால் கூட போதும், இது வந்து லைட்டாக இருந்தாலே போதும் ஹேச்சிங்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ உள்ளேயுமே உங்களுக்கு நிறைய லைன் வந்து வீடியோவில் விசிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் திக்காக போட்டிருப்பேன். எல்லாமே லைட்டாக போட்டால் போதும். ஆஃப்டர் மார்க்கிங் த கட்டிங் பாயிண்ட் யூ கேன் மேக் தோஸ் லைன்ஸ் திக். கட்டிங் பாயிண்ட் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம எது திக் பண்ண சொன்னோமோ அதை மட்டும் என்ன பண்ண போதும் அப்படின்னா திக் பண்ண போதும். ஸோ இப்படி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு உள்ள உள்ள சர்ஃபேஸை ஹேட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, திஸ் இஸ் ஹவு வி கேன் ட்ரா த ஐசோமெட்ரிக் வியூ ஆஃப் எ செக்ஷனல் சிலிண்டர்.